ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாசம். இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வெல்லம் அதிரசம் செய்ய போகிறோங்க. கால் கிலோ வெல்லம், அரை கிலோ மாவு, பச்சரிசி மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறோம். மூணு ஹவர் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்குறோம். பாருங்கள், மூணு ஹவர் அரிசி ஊற வச்சு அந்த கையில் நம்மளுக்கு ஈரப்பதத்தோடு ஒட்டணும். அந்த அரிசி அப்படின்னு எத்தனையும் அரைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி ஈரமாகவே இருக்கணும். இது அரிசி மாவு நம்ம தொட்டோம்னா அந்த ஈரப்பதத்தோடு இருக்கணும். இதுக்கு கால் அரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். பாவுக்கு 50 கிராம் இருக்கும் தண்ணி. அவ்வளோதான். இப்போ நாங்கள் புட்டுக்கு மாவு அரைச்சின்னு வந்தோங்க. அதில் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் சும்மா டைம் பாஸ்க்காக இதை செய்கிறோம். இல்லை இல்லை, அது ரெடி பண்ணி ஒரு கிலோ அரிசி மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம் போட்டால் சரியாக இருக்கும். நாங்கள் இது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கோம். தண்ணி அதிகமாக, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு தண்ணி, அதனால தான் அந்த கம்பி பதம் இன்னும் வரல. பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓரளவு வந்துடுச்சு. இப்போது ஓரளவு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஜீரா திரண்டு வருது. இதுதான் இப்படி எடுத்தால் அது மாதிரி வரணும், தண்ணியில் கரையக்கூடாது. இது மாதிரி வந்துட்டால் ஜீரா வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் அந்த ஜீராவில் ஏலக்காய் போட்டாச்சு. சுக்கு ஏலக்காய் போட்டு இப்போ கரைக்கிட்டோம். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி கட்டியாகிற வரை கரைக்கிட்டே வரணும். அதிர்ஷ்டத்துக்கு உண்டான பாதி ரெடி ஆகிடும். இது எப்போவுமே கொஞ்சம் மாவு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது. பத்தாமல் போச்சுன்னா ஷார்ட்டேஜ் ஆகிடும். நாங்கள் எப்போவுமே மாவு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருவோம். சும்மா மழைக்காலம் ஏதோ சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டோம். தீபாவளி செய்கிறப்ப சரியாக சாப்பிட முடியாது ஃபங்க்ஷனில். இப்போ இந்த மழைக்கு சென்னை கிளைமேட் வந்துட்டு பெங்களூர் மாதிரி ஆயிடுச்சு. பெங்களூரோட கூலாக இருக்குது இங்கே. இப்போ சென்னையில் பெங்களூர் 22, சென்னையில் 23 டிகிரி தான் இருக்குது. சரி, என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணோம். எனக்கும் பிடிக்கும், என் பேரனுக்கும் பிடிக்கும் இனிப்பாயிட்டான். சரி, அதுக்காக வெள்ள அதிரசம் செய்யலாமேனு முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது அடிக்கடி செய்யணும்னு தான் நினைப்போம், ஆனால் இன்னமும் தெரியல, முடியாது. தீபாவளிக்கு தீபாவளி தான் செய்கிற மாதிரி இருக்கான். இப்போ செஞ்சு ஆகணும்னு குளிர்காக செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் செஞ்ச மாவும் சரியாக போச்சு, பாவம் பதத்துக்கு வந்தாச்சு. போட்டு சாப்பிட வேண்டியது, செய்ய வேண்டியதுதான். என்ன காஞ்சிச்சுங்க? சூப்பராக இருக்கு. நான் வீட்டுக்கு வந்து என்ன ஊர் வாட்டி போடுவீங்க யூடியூப்ல.
அதர்சம் செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து சின்ன சைஸாக போட்டோம் நாங்கள், கால் கிலோவுக்கு 20 வந்திருக்கு. கொஞ்சம் பெருசாக இருந்தாக்க கால் கிலோவுக்கு 15 தான் வரும், அது சைஸை பொறுத்து மாறும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கு. நன்றி. சனாஸ் யூடியூப் சார்பாக வாழ்த்துக்கள்.